கவனிடக்கண்ணா, ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் பறக்கிறது. இப்படிதான் எல்லாருமே படிச்சீங்க. ஆனா எப்படி படிக்கணும்னாடா கண்ணா, ஒரு விமானம் மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது. அடுத்தது, விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டீன் சார்பாக வெளிப்படுத்துக. டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை, அப்ப டீன்றது என்ன, அது காலம், புரியுதா? டீன் சார்பாக வெளிப்படுத்துக. அப்ப முத என்னன்னன்றது எழுதிக்கணும். எஸ் அப்படின்றது என்னடி கண்ணு, வேகம். எஸ் அப்படின்றது என்னது, வேகம். டி அப்படின்றது என்னது, தொலைவு. டி அப்படின்றது என்னது, தொலைவு. டி அப்படின்றது என்னது, காலம், இல்லாட்டி நேரம்னு கூட சொல்லலாம். இதை எப்படி சொல்லலாம், நேரம்னு சொல்லலாம். ஆனா எதுல கொடுத்துருக்காங்க கணக்குல, மணியில். சரியாடி கண்ணு. இப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு படம் போட்டிருக்கேன். இந்த படம் ஏற்கனவே சின்ன கிளாஸ்லயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வேகம், நேரம், காலம் இதெல்லாம் வந்தா இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு இது ரொம்ப ஈஸி. தொலைவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி ஈக்குவல் டு எதை ரெண்டையும் பெருக்கணும், எஸ் இன்டூ டி. என்னடி கண்ணு, எஸ் இன்டூ டி, புரியுதா? தொலைவை கண்டுபிடிக்கணும்னா எதையும் எதையும் பெருக்கணும், வேகம் பெருக்கல் நேரம். சரியாடி கண்ணு, சரியா சரி இல்லையா, இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நல்ல கவனி, இது வந்து பெருக்கல், இதுலயே இன்னும் வரும், அதை அப்புறம் சொல்லித்தரேன். இப்ப தொலைவு நமக்கு என்ன கேக்குறாங்க அவங்க, தொலைவு செய்வதற்காகும் காலத்தை டீன் சார்பாக வெளிப்படுத்துக. இப்ப வேகம் கொடுத்துருக்குறாங்களா, அப்ப டி ஈக்குவல் டு வேகம் எவ்வளவு அடிக்கணும், 500 கிலோமீட்டர் இல்லையா. டி என்ன, நேரம் என்ன, டி. அப்ப டி ஈக்குவல் டு 500 டி. சரியாடி கண்ணு, புரிஞ்சுதோ புரியலையா? வேணும்னா கிவன் டேட்டா எழுதணும் அப்படின்னா இங்க எழுதிக்கோ, எஸ் ஈக்குவல் டு என்னது, 500, 500 கிலோமீட்டர் பர் அவர், புரியுதா? ஒரு மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு எழுதிக்கிறீங்க, கொடுத்துருக்கிற டேட்டா தான். இப்ப டி ஈக்குவல் டு 500 டி. ஆனா நம்ம எதனுடைய சார்பாக கொடுக்க சொல்றாங்க, டீன் சார்பாக கொடுக்க சொல்றாங்க. அப்ப இந்த டியை எப்படி எழுதிக்கலாம், புரியுதா? தொலைவு என்னடி கண்ணு, தொலைவு செய்வதற்கு, புரிஞ்சுதா? என்னது, தொலைவு செய்வதற்கு. அப்ப இந்த தொலைவை எதனுடைய சார்பாக கொடுக்கும், டீன் சார்பாக. அப்ப இந்த தொலைவு டி, இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் டின்னு எழுதிக்கலாம். ஏன்னா டீன் சார்பாகன்றதுனால எஃப் ஆஃப் டி, எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 500 டி. இதுதான் ஆன்சர். ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னா, இந்த டீல போடக்கூடிய ஒவ்வொரு மதிப்பும், இப்ப இந்த டீல என்ன மதிப்பு போடுறியோ, மதிப்பு போற போட என்ன கிடைக்கும் உனக்கு, எஃப் ஆஃப் டி கிடைக்கும். புரிஞ்சுதா அடிக்கண்ணு, சரியா? இதுலயே இன்னொன்னு பாருங்க, இப்ப டி கேட்டதுனால எஸ் இன் டு டின்னு வந்துச்சு. சப்போஸ் எஸ் கேட்டிருந்தா என்ன பண்ணுவ, டி பை டி, வேற ஒண்ணும் கிடையாது, ரைட்டா? டி கேட்டிருந்தா என்ன பண்ணுவ, டி பை எஸ், புரியுதா? இப்படி வந்தா வகுத்தல், டி பை எஸ், டி பை டி, புரியுதா? எது கேட்காம அதை வச்சுக்கோ, எஸ் கேட்கும் போது டி பை டி, டி கேட்கும் போது டி பை எஸ், இந்த டி கேட்கும் போது எஸ் இன்டூ டி. இதுதான் இந்த படத்தினுடைய விளக்கம். சரியாடா கண்ணா?